ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸசிவாக ட்ரிங்க் பண்ணி என்னை புஷ் பண்ணிவிட்டு ஸ்டேர்கேஸில் ரோல் ஆகி விழுந்துட்டேன். ஸோ என் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக போனபோது கூட 2 days என் குழந்தைய எனக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்த டைமில் வந்து போலீஸ் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கு ஏஆர் காப்பியும் ரெடி ஆச்சு, சிஎஸ்ஆரும் ரெடி ஆச்சு, பட் அதுக்கான எஃப்ஐஆர் இன்னும் வரைக்கும் டில் டேட் இன்னும் எடுக்கலை. மாதவரம் போலீஸ்கிட்ட போனால் புழல் போலீஸ் போங்க, புழல் போலீஸ் போனால் மாதவரம் போலீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி என்னை டார்ச் பண்ணாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பாலாஜியை வந்து நான் ஹர்ட் பண்ணணும், இல்லை அவரை ஹரஸ் பண்ணி ஹாரஸ் பண்ணணும் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வேண்டியது நியாயம் மட்டும்தான், ஜஸ்டிஸ் மட்டும்தான். நான் சிஎஸ்ஆர் கொடுத்தேன், ஒரு காமனாக ஒரு சிஎஸ்ஆருக்கு ஒரு எஃப்ஐஆர் எடுப்பாங்க இல்லையா, அது ஏன் வந்து எடுக்கலை? இந்த மீடியான்ற ஒரு போர்வையை போத்திட்டு அவர் வந்து செலிப்ரிட்டின்ற ஒரு இமேஜை வச்சுட்டு இன்னி டேட் வரைக்கும் எனக்கு எவ்வளவோ பிரச்சனை கொடுத்து 100 கால் பண்ணி நான் எவ்வளவோ என்னோடய நியாயம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காட்டி கூட இன்னும் எனக்கு ஆக்ஷன் எடுக்கலை. அவர் எக்ஸசிவாக குடிப்பார் சார், குடிச்சிட்டு ரொம்ப சந்தேகப்பட்டு பேசுவார், எல்லாரும் ஆம்பளைங்களோடையும் சேர்ந்து வச்சு சந்தேகப்பட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுவார். எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்த அப்பா அம்மாவே ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. ஒர்க் பண்ணியிருந்தேன், மோர் தென் 4 ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் வந்து வாசல்லையே நின்று குடிச்சு எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்தி அங்கே இருக்கிற பெரிய பெரிய மேனேஜர் லெவல், டெலிவரி மேனேஜர், பிரின்ஸிபல் லெவல் எல்லாருக்கிட்டேயும் வந்து அசிங்கமாக பேசி இந்த மாதிரி இவளையே வேலைக்கு சேர்த்திங்க, என்னோடய கேரக்டரையே அப்யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னி டேட் வரைக்கும் கூட அபியூஸ் பண்ணியிருக்காரு. எதுனாலும் நான் சூசைட் பண்ணிப்பேன், எதுனாலும் நான் குழந்தை வச்சுட்டு சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாரு. ஆமாம் சார், லவ் மேரேஜ், பட் அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன விஷயம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் சார் தெரியும். ஆமாம், அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க சன் இருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டு கூட நான் பார்த்துட்டேன், அவங்க சன்னுக்கு அவங்க சன் அவருக்கு அமிச்ச டெக்ஸ்ட்டையும் நான் பார்த்துட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது. அப்புறம் நான் ஒரு 1 day ஒரு 3 months கழித்து அவரோட பழைய சூட்கேஸில் பார்த்த போது தான் எனக்கு தெரியும். அவரோட ஒய்ஃபோட சாரி, வெட்டிங் ஃபோட்டோஸு, அப்புறம் குழந்தையோட ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சுருந்தார். அப்போ கேட்டதுலேருந்து அப்புறம் அவங்க அம்மா கிட்ட தங்கச்சி கிட்டலாம் கேட்ட போது அவங்க சொன்ன ரீசன் இது தான், அவங்க வந்து வேறு யார் கூடயும் அஃபேர் வச்சுருக்காங்க, பிரிஞ்சு 40 days 45 days இருக்குது, எங்கள் அப்பா கொடுத்த வீட்டில் இருக்கோம். இன்னமும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் 8:30 PM வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டார், கார் திருடிட்டு போயிட்டார். எப்படி எடுத்துகிட்டு போனாருன்னா, கார் சர்வீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமல் டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி கார் எடுத்துகிட்டு போயிட்டார். டாக் வச்சுருந்தோம், பசுமொரு டாக் வளர்த்துருந்தோம் ஷிட்ஸு, அதையும் திருடிட்டு போயிட்டார். காருக்குள்ளே இருந்த பாஸ்போர்ட், ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ ஒரு 3 days பேக் கூட வந்து குண்டாஸை வச்சு மிரட்டினார். எங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி, எனக்கு 30, அவருக்கு வந்து 45. ஸோ இன்செக்யூரிட்டி, எங்கே நான் வேறு யார் கூட பேசிடுவேன், நான் வீட்டுள்ளே தான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். குழந்தைக்கு டான்ஸ் கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸ், அபாக்கஸ் கிளாஸ் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் பின்னாடியே ஆட்டோ வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்து மானிட்டர் பண்ணுறது. சார், நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ண போகிறேன். ஸோ அவர் என்கிட்ட என்ன சொன்னார், நீ டிவோர்ஸ் பண்ணாலும் பரவாயில்லை, நான் இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துட்டேன், இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம், அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசும்போது எனக்கு ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் சார், அவ்வளோதான்.